ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி 2023 அக்டோபர் மாத கடைசியில், கரெக்டாக அக்டோபரில் வந்து கடைசி நாள் வந்து ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. இந்த ராகு கேது பெயர்ச்சி அடுத்து 1.5 ஆண்டு காலம் இருக்க போகுது. அதாவது இப்போ வந்து மேஷத்தில் இருக்கிற ராகு மீனத்துலேயும், துலாத்துலேருந்து கன்னியில் வந்து கேதுவும் போக போகிறார். ஸோ இது வந்து அடுத்த 1.5 வருஷம் அதே இடத்துல தான் இருக்க போகிறாங்க, அதே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் ரொம்ப சிறந்த கோடீஸ்வர யோகம் இருக்குது, ஃபினான்ஷியலி யாரெல்லாம் சூப்பராக இருப்பாங்க, நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் யாருக்கு அடுத்த 1.5 ஆண்டு காலம் இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். அதாவது இந்த ராகு கேது பெயர்ச்சி சீரீஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, அதை விட நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ நெகட்டிவோடு இந்த வீடியோ ஆரம்பிக்க வேண்டாம், இந்த சீரீஸ் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுக்க முழுக்க பாசிட்டிவான ஆங்கிளில் மட்டும் பார்க்குறோம். இனிமேட்டு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம், ராகு கேது பெயர்ச்சியை பற்றின வீடியோஸ் எல்லாம், அதோட நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வரக்கூடிய சீரீஸ்க்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க. முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணு. ஸோ அப்போ தான் அடுத்த கட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேதுனா முதல்ல என்னன்னு நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். ராகு வந்து ஒரு பாம்போட தலை. ஸோ பாம்புக்கு விஷம் எங்கே இருக்கும், தலையில் இருக்கும். ஸோ ராகு எங்கெல்லாம் போகிறாரோ அவருடைய விஷத்தை கக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த விஷத்தை கக்கிறதுனால அந்த ராகு கேது பெயர்ச்சியால் டெஃபினட்டாக பல பேருக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பாதிப்பெல்லாம் இன்னொரு நாள் வீடியோவில் போடலாம். ஸோ இந்த வீடியோவில் யாருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் கோடீஸ்வரராக யாரெல்லாம் வரப்போகிறாங்க இந்த 2023 அக்டோபர்லேருந்து, அதாவது அக்டோபர்ன்றதை விட நவம்பர்லேருந்து அடுத்த 1.5 ஆண்டு காலம் யாருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இல்லை முதன்மையானது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க. எப்படிங்க ரிஷபராசிக்கு இந்த யோகம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தான் 11ஆம் வீட்டில் கோச்சாரத்தில் ராகு வந்து அடுத்த 1.5 வருஷம் இருப்பார். அது என்ன 11ஆம் வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபஸ்தானம்னு சொல்லுவோம். ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நல்ல வீடு அப்படின்னா 11ஆம் வீடு. பொதுவாகவே ஜோசியத்தில் சுபகிரகம் தீய கிரகம் அப்படின்னு வந்து ரெண்டு விதமான கிரகங்கள் இருக்குது. இந்த ராகு கேதுலாம் தீய கிரகங்கள் லிஸ்ட்டில் தான் வரும். ஆனாலும் இந்த தீய கிரகங்கள் வந்தால் கூட லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது, சுபகிரகமாக இருந்தாலும் சரி, அது அசுபகிரகமாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் நன்மையை மட்டும்தான் செஞ்சாகும். ஸோ அந்த மாதிரியான மோஸ்ட் பெனிஃபிஷியல் ஹவுஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் பாவம் எல்லாரு கட்டத்திலும். ஸோ அப்படி 11ஆம் பாவம் இருக்கிறதுனால, இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வீட்டில் இப்போ கோச்சார ராகு இருக்கிறதுனால, ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் டெஃபினட்டாக மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும், சக்ஸஸை கொடுக்கும். சக்ஸஸை எப்படி ராகு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு வந்து போகக்காரகன்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு அதிகப்படியான நன்மைகள் செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு டெஃபினட்டாக ராகு பகவானுடைய அருள் வேணும். ஸோ அந்த ராகு பகவானுடைய அருள் முழுக்க முழுக்க அடுத்த 1.5 வருஷத்துக்கு இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கும் உண்டு. ஸோ அதனால் இங்கே எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய சக்ஸஸை எதிர்பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா தோணும், ஏதோ ஒன்று ஆரம்பிப்பீங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். எதிர்பாராத விதத்தில் திடீர் திருப்பம், ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டார்ட் அப்னால் 1000 ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தா அதில் ஒன்று தான் ஜெயிக்கும். அது யார் ஆரம்பிக்கிறது, எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இப்போ ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க ஏதாவது புதுசாக ஒரு முயற்சி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப்பு அடுத்த 1.5 ஆண்டு காலமில் பெரிய லெவலில் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இந்த ராகு பகவான் கொடுப்பார்.
அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கும் டெஃபினட்டாக தொழில் ரீதியான கோடீஸ்வர யோகம் உண்டு. ஏன்னா ராகு வந்து அடுத்து 1.5 வருஷம் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருப்பார். 10ஆம் வீடுன்றது தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், நாளுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? சிம்பிளான விஷயம், எல்லாரும் ஏதாவது தொழில் பண்ணி ஆகும், அவ்வளோதான். ஏன்னா நம்மளுடைய ஜீவனம் எதை நம்பி இருக்கு, நம்ம பார்க்குற தொழிலை நம்பி தான் இருக்கு. ஸோ அந்த தொழிலில் மிகப்பெரிய ராஜயோகம் எப்போ வரும், மிகப்பெரிய சக்ஸஸ் ஒருத்தருக்கு எப்போ வரும் அப்படின்னா, இந்த நிழல் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் தான் மிகப்பெரிய சக்ஸஸ். எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பம், டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான மிகப்பெரிய ராஜயோகம் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா, அடுத்த 1.5 வருஷத்துக்கு மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான யோகம் உண்டு. நீங்கள் சிம்பிளாக ஒரு முயற்சி ஆரம்பிங்க, பெரிய லெவலில் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தான். 10ஆம் வீட்டில் ராகு வரும்போது என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா, எதிர்பாராத மிகப்பெரிய ராஜயோகம். அதாவது நம்ம தினமும் ஒரே தொழில் தான் பண்ணுவோம். ஒருத்தர் வந்து ஒரு தோசை கடை வச்சுருக்கார், தினமும் தோசை போடுறாரு, வெங்காய தோசை போடுறாரு, தக்காளி தோசை போடுறாரு, புதினா தோசை போடுறாரு, விதவிதமான தோசை போடுறாரு, பெருசாக வந்து வியாபாரம் ஆக மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் ஐடியா வரும், எதுக்கு நம்ம தினமும் எல்லாமே இந்த காய்கறி அது இதுன்னு போட்டு எதோ பண்ணிட்டு இருக்கோம், சாக்லேட்டை ஊற்றி சாக்லேட் தோசை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு திடீர்னு ஒரு ஐடியா வரும். சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து சாக்லேட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சாக்லேட்டு இந்த தோசை மேலே சாக்லேட்டை கொஞ்சம் பரட்டி சாக்லேட் தோசை பண்ணுவார், அது வந்து பெரிய ஹிட்டாயிடும். அப்புறமேட்டு அந்த கடை ஃபுல்லாக வந்து சாக்லேட் தோசைக்குன்னே ஃபேமஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலே பெரிய மாற்றம் தொழிலில் யாருக்கு வரப்போகுது அப்படின்னா, மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கிறது மூலிமா பெரிய ராஜயோகம் உண்டு அப்படின்றத உறுதியாக நம்ப. ஸோ அந்த மாதிரியான நல்ல காலகட்டம் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கும் உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு. அது காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அடுத்த 1.5 வருஷம். அது என்ன பாக்யஸ்தானம் அப்படின்னா, ஜாதகத்தில் 9ஆம் வீடு, இப்போ கடகத்துக்கு 9ல் கோச்சார ராகு அடுத்த 1.5 வருஷம் இருப்பார். ஸோ அவர் 9ஆம் வீட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில், ஆனால் நல்ல திருப்பமா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ பாக்யஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே பாக்யத்தை தரக்கூடிய வல்லமை வந்து அந்த கிரகத்துக்கு உண்டு. முன் ஜென்மத்தில் நம்ம எல்லாருமே பாவ புண்ணியம்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து செஞ்சுருப்போம். சிலது நல்லது பண்ணியிருப்போம், சிலது கெட்டது பண்ணியிருப்போம். ஸோ கெட்டது வந்து புண்ணிய கர்மா, நல்லது வந்து நல்ல கர்மா. ஸோ அந்த நல்ல கர்மாவுக்கு உண்டான பலன்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. ஸோ இந்த பிறவியில் அந்த பாக்யஸ்தானம் அந்த 9ஆம் வீட்டை ஓப்பன் பண்ணால் தான் அந்த நல்ல பலன்களுக்கு உண்டான கர்மா வந்து நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கோச்சாரத்தில் குறிப்பாக இந்த சாயா கிரகம் ராகு வந்து 9ஆம் பாவத்தில் 1.5 வருஷம் இருக்கிறதுனால கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு. நீங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்களை அடுத்த 1.5 ஆண்டு காலம் எதிர்பாராத விதமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பீரியடு இந்த ஒரு 1.5 வருஷம். ஸோ அதனால் கடகராசி கடக லக்னக்காரங்க, நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, திடீர்னு யார் மூலியமாவது ஒரு எதிர்பாராத ஒரு என்ன சொல்கிறது, கடவுள் அனுகிரகம்னு சொல்லலாம். ஒரு கடவுள் அனுகிரகங்க, எல்லாரும் என்னை என் கூட சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க, ஆரம்பித்தவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க, ஆனால் நான் இன்றைக்கி வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு நான் வேறு லெவலில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி திடீர்னு அந்த கடவுள் அனுகிரகம் காப்பாற்றிவிட்டு, ஸோ அது எப்போ அப்படின்னா, இந்த 1.5 ஆண்டு காலம் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பாக்கியங்களை டெஃபினட்டாக கொடுக்க போகுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம்.
அதுக்கு அடுத்தது யாருக்குங்க நல்லது பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு, குறிப்பாக அதுலேயும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர் தான், நீங்கள் கூட கிடையாது. உங்களுடைய பார்ட்னர் திடீர்னு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வருவார், நம்ம பிஸ்னஸ் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லுவார். உங்கள் பார்ட்னர் சொல்கிற ஐடியா படி கேட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்க்கு எடுத்துருப்போம். ஸோ இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் தான். ஸோ அந்த மாதிரி கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்னா இது பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், வாழ்க்கை துணைவியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாராவது கூட வந்தாலே அவங்க மூலியமாக பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டம் கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்குங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முதன்மையான லெவலில் இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்க இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் கோச்சார ராகு இருக்க போகிறது அடுத்த 1.5 வருஷம். தனஸ்தானம்னா என்னங்க அப்படின்னா துட்டு. ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிப்பார் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கணுன்னா அவருடைய தனஸ்தானத்தை தான் பார்க்கணும், தனபாவத்தை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான தனஸ்தானத்தில் கோச்சாரத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அள்ள குறையாத பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துடுங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஒரு சூதாட்டம் ஆனால் கூட ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துடும்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு லக்கில் வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு வந்து சூதாட்டத்தில் அதிகம் போய் பணத்தை விட்டுறாதீங்க, அதை சம்பாதிக்கிறத விட இழக்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சூதாட்ட பக்கம் இந்த மாதிரி கேம்பிளிங் விஷயங்களில் ஈடுபட வேண்டாம், அது தெளிவாக நான் சொல்லிடுறேன். மற்றபடி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தொழில் ரீதியான முயற்சிக்கு டெஃபினட்டாக ராகு பகவான் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் டெஃபினட்டாக உண்டு, சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.